அண்மை செய்தியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கூட்டுறவு மற்றும் பொதுத்துறை சர்க்கரை ஆலைகளில் பணிபுரியும் தொழிலாளர்களுக்கு 10% போனஸானது தமிழக அரசு சார்பில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஷெலினா வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் ஷெலினா, இந்த போனஸ் அறிவிப்பால் எத்தனை தொழிலாளர்கள் பயன்பெறுவார்கள்? விவரங்கள். கூட்டுறவு மற்றும் பொதுத்துறை சர்க்கரை ஆலைகளில் பணிபுரியும் தொழிலாளர்கள் மற்றும் பணியாளர்களுக்கு 2022-2023 ஆண்டிற்கான மிகை ஊதியம் மற்றும் கருணை தொகை வழங்குதல் தொடர்பாக தற்பொழுது தமிழ்நாடு அரசு அறிவிப்பு ஒன்று வெளியிடப்பட்டிருக்கிறது. அதில் குறிப்பாக தமிழ்நாட்டில் 16 கூட்டுறவு மற்றும் 2 பொதுத்துறை சர்க்கரை ஆலைகள் உள்ளதாகவும், கரும்பு விவசாயிகளின் நலனை பாதுகாக்கவும், சாகுபடி பரப்பை அதிகரிக்கவும், சர்க்கரை ஆலைகளின் செயல்திறனை அதிகரிப்பதற்காகவும் இந்த நடவடிக்கை என்பது மேற்கொள்ளப்பட்டு இருப்பதாகவும், மேலும் கூட்டுறவு மற்றும் பொதுத்துறை சர்க்கரை ஆலைகளில் பணிபுரிந்து வரும் தொழிலாளர்கள் மற்றும் பணியாளர்கள் அனைவரும் எதிர்வரும் தீபாவளி பண்டிகையை மகிழ்ச்சியாக கொண்டாடும் வகையில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் 2022-2023 ஆண்டிற்கான மிகை ஊதியம் மற்றும் கருணை தொகை வழங்குவதற்கான அரசாணை என்பது தற்பொழுது ஆணையிட்டிருப்பதாகவும், அதன் அடிப்படையில் ஒதுக்கீடு உபரி உள்ள சுப்பிரமணிய சிவா மற்றும் கள்ளக்குறிச்சி 2 ஆகிய இரு கூட்டுறவு சர்க்கரை ஆலைகளுக்கும் மிகை ஊதியம் 8.33% மற்றும் கருணை தொகையாக 11.67% என மொத்தம் 20% போனஸ் வழங்கப்படுவதாகவும், மீதம் இருக்கக்கூடிய 14 கூட்டுறவு மற்றும் 2 பொதுத்துறை சர்க்கரை ஆலைகளுக்கும் மிகை ஊதியம் 8.33% மற்றும் கருணை அடிப்படையில் 1.67% என மொத்தம் 10% போனஸ் வழங்கப்படுவதாக தற்பொழுது அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. இதன் மூலமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 16 கூட்டுறவு மற்றும் 2 பொதுத்துறை சர்க்கரை ஆலைகளில் பணிபுரியும் சுமார் 6,103 தொழிலாளர்கள் மற்றும் பணியாளர்களுக்கு இந்த ஆண்டிற்கான மிகை ஊதியம் மற்றும் கருணை தொகை வழங்கக்கூடிய கணக்கீடு என்பது 415.30 லட்சம் செலவினம் ஏற்படும் என்றும், சர்க்கரை ஆலை பணியாளர்கள் மற்றும் கூட்டுறவு பொதுத்துறை சர்க்கரை ஆலையில் பணிபுரியும் தொழிலாளர்கள் மற்றும் பணியாளர்களுக்கு எதிர்வரும் காலங்களில் சிறப்பாக பணிபுரியவாகவும், அதே போல கரும்பு விவசாயிகள் மற்றும் சர்க்கரை ஆலைகளில் இருக்கக்கூடிய வளர்ச்சிக்கு உதவும் சூழ்நிலை உருவாகும் என்று தற்பொழுது தமிழ்நாடு அரசு சார்பில் அறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ஷெலினா. தீபாவளி சிறப்பு பட்டிமன்றம். தீபாவளியை முன்னிட்டு வரும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணிக்கு மற்றும் மறு ஒளிபரப்பு மாலை 5 மணிக்கு காண தவறாது.